விசேஷ தினங்களை நம்மளால ஏன் முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியறதில்ல உதாரணத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வரப்போகிற தீபாவளி என்றைக்கு வருதுன்னு நம்மளால ஏன் முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியறதில்ல இந்த தேதியை உத்தரவாதமாக உறுதியான தேதியை தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அதுவும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறதுனால வர்ற பிரச்சனை தான் அந்த பஞ்சாங்கம் வந்த பிறகு தான் அந்த நீங்கள் தேதியை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போது அரசாங்கத்துடைய பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா மலேசியாவில் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் அரசாங்கம் இந்து பண்டிகைகளுடைய பொது விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு முன்னாடியே சொல்கிறதுக்கு இப்போவே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள தேதி அது இந்து அமைப்புகள்கிட்ட கேட்குறாங்க மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் மலேசிய இந்து சங்கம் அவங்க கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த தேதியை உத்தரவாதமான தேதியை கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் அது பஞ்சாங்கம் கணிக்கிறவங்களுக்கு தான் அந்த தேதி தெரியும் பஞ்சாங்கம் வந்த பிறகு தான் அதில் உறுதியான தேதி தெரியும் அதனால் அவங்க ஒரு அனுமானமான ஒரு தேதியை கொடுத்துட்றாங்க அந்த தேதியை வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் அப்படின்னு போட்டு அரசாங்கம் அறிவிக்குது இந்த தேதி மாறலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கம் வந்த பிறகு தான் அந்த சரியான தேதியை திரும்ப உறுதிப்படுத்துகிறாங்க ஆக இந்த பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் வந்தால் தான் அந்த தேதியை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இதுவே திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தால் எந்த வருஷத்துக்கு வேணுமோ அந்த தேதியை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே உள்ள தீபாவளி தேதி தைப்பூச தேதியை மலேசிய இந்து சங்கம் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு என்கிட்ட கேட்குறாங்க இப்போ நான் நாலஞ்சு வருஷமாக நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் அந்த தேதிகள் உத்தரவாதமான தேதிகளாக இருக்குது ஏன்னா பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க கணிச்சு கொடுக்கறதுனால இல்லைன்னு சொன்னால் அது தெரிஞ்சிக்க முடியாது